الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتل عليهم نبأ بني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் ஐந்தாம் நாளுடைய தராவீகை நிறைவேற்றிவிட்டு இன்றைய தொழுகையில் ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு சிலவற்றை எடுத்து பேசுவதற்கும் கேட்பதற்குமாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், வத்லு அலைஹிம் நபாபினை ஆதம பில் ஹக். நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்களின் செய்தியை அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள். இது கர்ரபா குர்பானன், அந்த இருவரும் குர்பானி கொடுத்தார்கள். ஃபத்து குப்பில மின் அஹதிஹிமா, அந்த இருவரில் ஒருவரில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. வலம் யுத்த கப்பல் மினல் ஆஹர், இன்னொருவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் சொன்னார், லாக்துலன்னக, நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னார். அல்லாஹ் யாரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவரிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான் என்று மறுவர் இன்னொருவர் பதில் சொன்னார். இந்த வசனம் இன்றைய தராவிகளே ஓதப்பட்டது. இது ஒரு அழகான சரித்திர பின்னணியை உள்ளடக்கிய வசனமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் முதன் முதலாக குர்பானி என்பது யாரால் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதல் முதலில் கொலை எப்படி நடந்தது, யாரின் மூலமாக ஏற்பட்டது என்ற செய்தியும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தஃப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய விரிவுரைகளிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் காலையில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கச் செய்வார். மனித குலம் அப்போதுதான் தோன்றி கொண்டிருந்தது. அதே போன்று மாலையிலும் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையுமாக பிறக்கச் செய்வான். ரப்புல் ஆலமீனுடைய திட்டம் எப்படி இருந்ததென்றால், காலையில் பிறந்த ஆண் குழந்தை வளர்ந்து மாலையில் பிறந்த பெண் குழந்தையோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மாலையில் பிறந்த ஆண் குழந்தை காலையில் பிறந்த பெண் குழந்தையோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சட்டத்திலே அது அனுமதி இருந்தது. ஏன்னா அப்போ வேறு எந்த குடும்பமும் இல்லையா, ஆதம் ஹவ்வா இந்த ஜோடி மட்டும்தானே இருந்தாங்க. அப்போ எப்படி இன்னொருத்தரை போய் கல்யாணம் முடிக்கிறது? அதனால் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு ஏற்பாடை செய்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை வஹியின் மூலமாக சொல்லியிருந்தார். அது மாதிரி பிறந்த சகோதரர்கள் தான் காபில் ஹாபில் அப்படின்னு சொல்லி ரெண்டு சகோதரர்கள் பிறக்கிறாங்க. இதில் இருவருக்கு மத்தியிலே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற விஷயத்தில் பிரச்சனை வருகிறது. என்ன சட்டம் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த சட்டத்தை காபில் என்பவன் மீறுகிறான். நான் என்னோட பிறந்த சகோதரியை தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறது அவனுடைய வாதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இறுதியில் அந்த இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் கருத்து மாறுபாடு ஏற்பட்டு, கருத்து முரண்பாடு ஏற்பட்டு, இது எப்படி தீர்ப்பு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தபோது
ரப்புல் ஆலமீன் சொன்னான், அந்த இருவரிடத்திலும் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து மலை உச்சியின் மீது வைக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு தான் குர்பானி. மலை உச்சியின் மீது வைக்க சொல்லுங்கள். வானத்திலே இருந்து ஒரு நெருப்பு வரும். யாருடைய பொருளை அந்த நெருப்பு கரித்து விட்டதோ அவர் நல்ல மனிதர் என்று அர்த்தம். அவர் சொல்லக்கூடிய கருத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பொருள் என்று அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு முறை கூப்பிட்டாங்க. காபிலையும் ஹாபிலையும் கூப்பிட்டு உங்களுடைய இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து இந்த மலைக்கு மேலே வைங்க அப்படின்னு. ஒருத்தர் ஆடு வச்சுருந்தார், அந்த ஆட்டை கொண்டு வந்து வச்சார். இன்னொருத்தர் விவசாய நிலங்களில் அறுவடை செஞ்ச மகசூல் கொஞ்சம் வச்சுருந்தார், கோதுமை தானியங்கள்லாம் அதை கொண்டு வந்து வச்சார். இப்போ நம்ம குர்பானி கொடுக்கறதா இருந்தால் ஒட்டகம் மாடு ஆடு அதோடு முடிஞ்சு வச்சு, இந்த மூணுக்கு அப்பாற்பட்டு வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, ஏதோ ஒரு பொருளை இருக்கிறத கொண்டு வந்து அல்லாஹ் வைக்க சொன்னால். இப்போ ஒருத்தர் ஆடு வச்சார், இன்னொருத்தர் தானியங்கள் வச்சார். வச்சப்போ ஒருவருடைய அந்த பொருளை மாத்திரம் வானத்தில் இருந்து நெருப்பு வந்து கரித்து விட்டது, அவருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று தீர்ப்பாகிவிட்டது. இந்த தீர்ப்பை கேட்ட உடனே யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அவர் தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்னார், இல்லை அக்துல் அன்னக, நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, அதனால் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நான் உன்னை எப்படியாவது கொன்று விடுவேன் என்று கடுமையாக சொன்னார். அப்போது அந்த ஹாபில் என்பவர் சொன்னார், என்னை கொலை செய்வதற்காக கையை நீ நீட்டினாலும் உன்னை கொலை செய்வதற்காக நான் கையை நீட்ட மாட்டேன். லயிம் பசத்த இலைய எதகலி தப்துலனி மா அனபி பாசித்தி எதிய இலைக்கலி அப்துலக. அவங்க சொன்ன வாசகம் அப்படியே குரானில் வருது. என்னை கொலை செய்வதற்காக நீ கையை நீட்டினாலும் உன்னை கொலை செய்வதற்காக நான் என்னுடைய கையை நீட்ட மாட்டேன் என்று இந்த ஹாபில் என்பவர் சொல்லிவிட்டார். கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. கடைசியில் அவர்களுக்கு மத்தியிலே பகை முத்தி காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்து விட்டார். அதுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை, முதல் மரணம். மௌத்தா போனவங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த காபில் தன்னுடைய சகோதரன் ஹாபிலை, இறந்து போன ஹாபிலை தோளில் சுமந்து கொண்டு சுற்றி கொண்டே வருகிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆதம் அலை இஸ்லாம்லாம் எதுவுமே சொல்லலை, அமைதியாயிட்டாங்க. அப்போது தான் ரபுல் ஆலமீன் இரண்டு காகங்களை அனுப்பி வைத்தான். குரானில் வருகிறது, அந்த இரண்டு காகங்களும் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டது. ஒரு காகம் செத்துப்போய்விட்டது. செத்துப்போன காகத்தை உயிரோடு இருக்கிற காகம் குழி தோண்டி மண்ணை தோண்டி அதற்குள்ளே போட்டு மூடியது. இதை பார்த்து கொண்டிருந்த காபிலுக்கு புத்தி வருகிறது, ஓ இப்படித்தான் செய்ய வேண்டுமோ என்று நினைத்து தன்னுடைய தோளிலே சுமந்து இங்கும் அங்குமாக இழுத்து சென்று கொண்டிருந்த அந்த சகோதரனை குழி தோண்டி கபர் வெட்டி உள்ளே அடக்கம் செய்தான் என்று வரலாறு வருகிறது. இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை தருகிறது. ஏதோ அவங்களுக்குள்ள பெண் விஷயத்தில் சண்டை போட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்தாங்க, அதில் ஒருத்தர் ஜெயிச்சு காபில்ங்கிறவன் கொலை பண்ணிட்டான், இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டு மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்தை வெறும் கதையாக கேட்டு ஒதுங்கிட முடியாது. இந்த செய்தியை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த கொலை குற்றத்தை செய்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய பாவமும் முதன் முதலாக கொலை செய்த காபிலுக்கு போய் ஒரு பங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வேறொரு ஹதீஸில் இதுக்கு விளக்கம் வருது, மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபில் இஸ்லாமி ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் தொடங்கி வச்சாங்கன்னா அவங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அதை பார்த்துட்டு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த நன்மை உண்டு. இப்போ ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, ஒருத்தர் ஒரு ஏழை வந்திருக்கிறாரு அல்லது யாராவது ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு உதாரணமாக, முதல் முதல்ல போய் நம்ம ஒருத்தருக்கு 10 ரூபா போடுறோம்னு வைங்களேன். இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த முதல்ல தர்மம் செஞ்சவருக்கு எல்லாருடைய நன்மையும் கிடைக்கும்.
ஏன்னா இவரை பார்த்துட்டு மற்றவங்க கொடுத்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒமன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன், யார் ஒரு பாவத்தை நடைமுறைப்படுத்துகிறாரோ அவருக்கு ஃபலஹு அஜ்ருஹா ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன்னமில பிஹா, அவர் செய்த பாவம் உண்டு, அவரை பார்த்துட்டு யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்கிறாங்களோ அத்தனை பேருடைய பாவமும் இவருக்கு உண்டு. அதைத்தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபில் என்பவன் தான் உலகத்திலே முதன் முதலாக கொலை செய்தான், ஆனால் உலகம் அழிகிற வரை யாரெல்லாம் இந்த கொலை குற்றத்தை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பாவத்தின் ஒரு பங்கும் இந்த காபிலுக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் ஒரு பாவத்தை நாம் செய்கிற போது, நடைமுறையே இல்லாத ஒரு புதிய காரியத்தை நாம் செய்கிற போது, இதை பார்த்து மற்றவங்க செஞ்சிட்டாங்கன்னா அந்த பாவம் பூரா நமக்கு வந்துடுமே அப்படின்னு யோசித்தாவது நம்ம பாவங்களை செய்யாமல் இருக்கணும். எத்தனையோ விஷயங்கள் நம்மை அறியாமலேயே நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் அழிவையும் நமக்கு ஏற்படுத்தும் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் புரிய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته.